ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ப்ரெட்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா ப்ரெட் ஆம்லேட்டும் அதுக்கப்புறமா ப்ரெட் சாண்ட்விச், வெஜ்ஜு சாண்ட்விச் செய்ய போகிறேன். ஈவினிங்காக தான் செய்கிறேங்க. இது ஒரு 4 மணி இருக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்னோட குழந்தைங்க இது தான் வேணும்னு கேட்டாங்க, அதனால் இதை செய்யலான்னு முடிவு பண்ணிவிட்டு ப்ரெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம செஞ்சுட்டே பார்க்கலாம். நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், புதுசாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒன்று, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு, இப்போ கேரட் சேர்த்துக்கலாம், குடை மிளகாய், பீன்ஸ், இந்த 3 வெஜிடபிளும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இது போல் மசிச்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ப்யூர் சில்லி பவுடர் கொஞ்சம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி, அவ்வளோதான். சூப்பராக நமக்கு வெஜிடபிள் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் மேலே வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்து நானே செஞ்சது வீட்டிலே, ஹோம்மேட் நெய். நெய் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே மசாலாவை எடுத்து எல்லா பக்கமும் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இன்னொரு ப்ரெட்டை எடுத்து நம்ம மேலே இந்த மாதிரி பண்ணிடலாம். லைட்டாக இப்படி தட்டி விட்ருங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம பண்ணிடலாம். எல்லாமே ஸ்டஃப் பண்ணியாச்சு, இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அங்கே வச்சிரு பெஞ்சமின். நெய் விட்டுருங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நான். இந்த ப்ரெட் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கணும். இதே மாதிரி திருப்பி போட்டு எல்லா ப்ரெட்டையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரெட் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இன்னும் அதிகமாக ஓவர் ஹீட் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரெட்டை செஞ்சு எடுக்கணும். சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
பாருங்கள், இங்கே பாருங்கள் ஸ்டஃபிங்லாம் சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான் சூப்பரான வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ பிரெட் ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கோழி நாட்டுக்கோழி முட்டை, அதில் தான் இன்றைக்கி பிரெட் ஆம்லேட் செய்ய போகிறோம். இப்போ முட்டையை நல்லா ஸ்பூனில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்லா முட்டையை அடித்து எடுத்தாச்சு. இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் நல்லா குட்டிஸாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே பொடிசாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம். வெஜிடபிள் வந்து கேப்சிகம். அடுத்து கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ பிரெட்டை இப்படி ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பி வச்சுருங்க. இன்னொரு பிரெட்டும் அதே மாதிரி வச்சுக்கலாம். அப்படியே இப்படி ஓரத்தில் மடிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான் பிரெட் ஆம்லேட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அவ்வளோதான் எல்லாமே பிரெட் ஆம்லேட்டும் செஞ்சாச்சு, வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச்சும் செஞ்சாச்சு, கூடவே வாட்டர் மெலன் ஜூஸும் போட்டாச்சு. இது வந்து பிளாக் கிரேப்ஸ் ஜூஸ். இப்போ நானும் தனிசும் சாப்பிட போகிறோம். கட் பண்ணி காமிச்சிட்றேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. தனிஷ் சாப்பிட்டு பாரு. செம்ம வாசனைக்குது. அந்த நெய் விட்டோம்ல, சூப்பராக இருக்குது. நம்ம வெஜிடபிளோட குழந்தைங்களுக்கும் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தனிஷ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமா? பிடிச்சிருக்கா உனக்கு? உலக வெஜிடபிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்கு. நம்ம நாட்டுக்கோழி முட்டையில் செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. பிரெட்டும் அந்த ஆம்லேட்டு வெஜிடபிள் சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடக்குள்ள சாயந்தரம் நேரத்தில் இந்த மாதிரி நிலத்தில் சாப்பிட்றது சுகமே தனிங்க. பயங்கரமாக காத்தடிக்குது. எங்கள் புளிய மரம் வந்து இலையுதிர் காலம் ஆயிடுச்சு இப்போது, அதனால் பயங்கரமாக ஃபுல்லாக உழுது பாருங்கள். இருந்தாலும் எங்களுக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவினிங் டைம் மட்டும்தான் பிடிச்சிக்குது, ஆனால் மதியெலாம் சரியான வெயிலுங்க. ஈவினிங் டைம் மட்டும் சூப்பராக இருக்குது. அப்படியே ஜூஸ் குடிச்சுன்னே சாண்ட்விச் சாப்பிட்றது செம்மை.